எஸ் உண்மையா சொல்லு, நீ அங்கத்தானே பார்த்துட்டு இருந்த? அண்ட் அதுவுமே இல்லாம வந்து டேய், எப்பயுமே வைலண்டா இருக்கிறவங்க சில டைம் சைலண்டா இருப்பாங்க, ஆனா சைலண்டா இருக்கிறவங்க வைலண்டா மாறுவாங்க. அன்னைக்கு வாங்காதே சம்போ சிவ சம்போதான். எஸ் இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னியான மீம்ஸை பார்த்தா இன்னைக்கு நாம இந்த வீடியோ நாம வந்து பேசலான் இருக்கோம். எஸ் இன்னைக்கு இந்த வீடியோல வர போற எல்லா மீம்ஸுமே வந்து ரொம்பவே வந்து ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான மீம்ஸை தான் வந்து இன்னைக்கு நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். எஸ் வீடியோல போறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோல போவோம். ஃபர்ஸ்ட் மீம்ஸே வந்து ஆனா வந்து நீங்க இவங்க எல்லாம் சைலண்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அவங்க உண்மையாலுமே வந்து சைலண்ட் ஆகல. வரட்டும், அந்த நேரம் வரட்டும்டா, நான் காட்டுறேன்டான்னுட்டு வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் மீம்ஸ், நீங்களே பாருங்க என்னன்ட்டு. ஷி டேய், எங்க அப்பா அண்ணன் தாண்டா கொஞ்சம் கோவக்காரங்க, எங்க அம்மா எல்லாம் ரொம்ப சாஃப்டானவங்கடா. ஹர் மாம் எடு அருவாள. எஸ் இந்த எப்படி அது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து அப்பா அண்ணன்லாம் ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு உசுப்பே தீவிரத்தை இந்த அம்மாவங்க தான் இருப்பாங்க. அப்ப அவங்க தான் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் நட்டோரியஸ் கேங்ஸ்டர்ஸ், கேங்ஸ்டர்ஸ் இல்ல கோவக்காரங்களே வந்து அவங்க தான். நீங்க தப்ப எடை போட்டாதீங்க, எல்லாருமே வந்து கோவக்காரங்க தான் ஃபேமிலியில எந்தெந்த விஷயத்துக்குன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்த ஒரு மீம் சொன்னா வந்து அண்ணா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது மீம்ஸா தான் வந்து பார்க்கப்படணும். எஸ் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை சொல்லிட்டேன். எஸ் அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து நீங்களே பாருங்க. நம்ம தமிழ்நாட்டு சிஎம் ஸ்டாலின் அவங்களுமே வந்து சிஎஸ்கே மேட்ச் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டேடியம்ல உட்காந்துக்கிட்டு பக்கத்துல அவங்க ஒய்ஃப் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. கீழே பாருங்க, எம்கே ஒய்ஃப் அதாவது முக ஸ்டாலின் ஒய்ஃப் சியர்ஸ் கேர்ள்ஸ் தானே பாக்குற. ஆனா மறுபடியும் சொல்லிட்டேன், எனக்கும் இந்த மீம்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிட்டேன். மீம்ஸ் மீம்ஸா தான் பார்க்கப்படணும். எஸ் அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து ஆனா வந்து அவுட் ஆஃப் ஃபோகஸ் தொலைறோம். அடுத்த ஒரு மீம்ஸ் அடுத்த ஒரு மீம் சொன்னேன் ஆனா வந்து இவங்களே இப்படி சொல்லுவாங்களாம், இவங்களே அப்படி சொல்லுவாங்களாம், இப்படியும் சொல்லுவாங்களாம் அப்படியும் சொல்லுவாங்களாம்ன்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்ட்டு. பேரண்ட்ஸ், இப்போ வரைக்கும் உனக்கு வெளி உலகம் தெரியாது, மீ நீங்க வெளியே அனுப்புனா தானே தெரியும். எஸ் மோஸ்ட் ஆஃப் பாய்ஸ் வீட்டில் வந்து நடக்கிற ப்ராப்ளமே வந்து இதுதான். இவன் வேற அவுட் ஆஃப் எஸ் மோஸ்ட் ஆஃப் பாய்ஸ் வீட்டில் வந்து இதுதான் நடக்கும். அவங்களை வந்து வெளியாவே அனுப்ப மாட்டாங்க அந்த பையனை, ஆனா வீட்டில் வந்து சொல்றது உனக்கு வெளி உலகமே தெரியாது அதை அனுப்ப மாட்டோம்னு சொல்லுவாங்க. நீ அனுப்புனாதானம்மா எனக்கு தெரியும், ஏன்னா எங்க வீட்டில் இதுதான் பிரச்சனை. அடுத்த ஒரு மீம்ஸ் வந்து ஆனா வந்து என் வயசுல பசங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நான் என்ன பண்றேன்ட்டு வாங்க போய் பார்ப்போம். பைக் ரைடு மை சீனியர்ஸ், கதை போமான்ட்டு வண்டியில போறாங்க, இருக்கட்டும். மை ஜூனியர்ஸ் அவங்கள போறாங்க. மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், அவன் அவனுக்கு ஆள் கூட போயிட்டு இருக்கான் என் நேரம். எஸ் டேய், என்கிட்ட வண்டி கூட கிடையாது, ஆனாங்களா நடந்துட்டு போயிட்டு இருக்கோம்டா. நீங்களாவது வண்டி இல்லைன்ட்டு எதுவும் சொல்லி போறீங்க, ஆனா எங்களுக்கு வண்டி எல்லாம் இல்லை. கால் தான் வண்டி, கால் தான் கார், கால் தான் ஃபிளைட்டுன்ற மாதிரி வந்து எங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு, குறிப்பா என்னோட வாழ்க்கை. அடுத்த ஒரு மீம் சொன்னேன் ஏன்னா வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு லைன் இருக்கு, ஏன்னா வந்து டோன்ட் ஜட்ஜ் பை புக் இட்ஸ் கவர் சொல்லி சொல்லுவாங்க. கரெக்டாக தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். எஸ் அதுக்கான ஒரு மீம்ஸ் தான், நீங்களே பாருங்க என்னன்ட்டு. மை ஃபேஸ் அழுக்கா இருக்கு, மை ஹார்ட் வெள்ளையா இருக்கு. முடிச்சிட்டான், மீம்ஸ்லேயே முடிச்சிட்டான் அவன். எஸ் எப்பயுமே வந்து வெள்ளைக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மளோட அப்பியரன்ஸ் நம்பி எப்படி இருக்கோன்றத வச்சுதான் வந்து அவங்க வந்து நம்மளை வந்து ஜட்ஜ் பண்றாங்க. பட் ஆனா நம்ம மனசை வந்து யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எஸ் எல்லாருமே வந்து ஒரு நல்ல பையனை வந்து லவ் பண்ண மாட்டாங்க, இல்லை ஒரு நல்ல பொண்ணை வந்து லவ் பண்ண லவ் பண்ணவே மாட்டாங்க. அந்த பையன் வந்து சிகரெட் அடிக்கிறானா, தண்ணி அடிக்கிறானா, வண்டி இருக்கா, எந்த கலர்ல வண்டி இருக்கு, எவ்வளோ காஸ்ட்லியான வண்டின்னு சொல்லி தான் வந்து
பார்த்து லவ் பண்றாங்க, ஒரு நாளைக்கு அவன் 500 சிகரெட் அடிக்கிறானா அப்போ ஓகே, அவன் ஒரு நாளைக்கு ஃபுல் அடிக்கிறானா அதுவும் ஓகேன்னு தான் வந்து லவ் பண்ண போறாங்க எல்லாரும். நல்ல மனசு உள்ள மனிதனா பார்த்து யாரும் லவ் பண்றது இல்ல. ஏன்டா சொல்றேன்னா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு மீம் சொன்னா வந்து எப்பரா ஏய் எப்பரா இவ்வளவு சந்தோஷமா இருக்க, உன்னை அப்படி நான் விட மாட்டேனே, ஆனாலுமே நீ இப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னுட்டு இவர் வந்து கேக்குறாரு. அது அது யாருன்ட்டு வாங்க போய் பார்ப்போம். காடு என்னங்க இவன் லைஃப் ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ வச்சுன்னு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ பார்த்துட்டு ஜாலியா சிரிச்சுன்னு இருக்கான் மீ. எஸ் எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு, அது எதுவுமே நான் வந்து யோசிக்காம நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ பார்த்து நான் வந்து சிரிக்கிறேன்னா அது என்னோட மகிழ்ச்சி, என்னோட ஒரு டைம். ஓகேவா, லைஃப்ல வந்து டைம்ன்றது வந்து சில நேரம் தான் இருக்கும், சில நேரம் வந்து இருக்காது. இப்ப எப்படி ஹாப்பினஸ்ன்றமோ அதே மாதிரிதான். ஓகேவா, ஹாப்பினஸ்ன்றது வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அது எப்ப வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ஹாப்பினஸ் நல்லா இருக்கும் சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அப்பயே அந்த ஹாப்பினஸ் வந்து போயிடும். அதே மாதிரிதான் இந்த டைமே. ஓகேவா, டைமே இல்லை இல்ல நம்ம சொல்லிட்டு இருப்போம்ல, அப்பதான் நமக்கு வந்து உண்மையாலுமே டைம் இல்லாம போயிட்டு இருக்கோம். எஸ் நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு, ஒர்க் பண்றோம் சொல்லி நம்ம நினைக்கிறப்பதான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் பார்த்து சுத்திட்டு இருக்கோம். எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த ஒரு மீம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எஸ் அண்ட் அதுவுமே இல்லாம வந்து இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல்ல இன்னும் யார் சப்ஸ்கிரைபே வந்து பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போட ஒரு நோட்டிபிகேஷன் வந்துருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவுமே இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வித்தியாசமான டாபிக்ல வந்து சந்திக்கிறேன். பை காய்ஸ்.